அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு நிகழ்வுகளை நாம் பார்க்க போகின்றோம். முதல் நிகழ்வு இந்த புறம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அதாவது சொல்வதை செய்யுங்கள். அதில் மூன்று வகையாக பார்க்கின்றோம். ஒன்று பயத்தினால், இரண்டாவது எதிர்பார்ப்பினால், மூன்றாவது அன்பினால். அதை பார்ப்போம். முள்ளர் என்பவர் ஒரு முறை நடந்து செல்வது மார்க்கெட்டிலே ஒரு மயிரமான மோதிரத்தை கண்டுபிடித்து விட்டார், எடுத்து விட்டார். யாரோ போட்டுவிட்டு போய்விட்டார்கள். எடுத்தவுடன் மகிழ்ச்சி அவருக்கு உயர்ந்தது, விலை அதிகமாக போக வேண்டும் மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அன்றைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், காணாமல் போன ஒரு பொருளை எடுத்தால் பெரிய மார்க்கெட்டில் போய் அங்கு போய் மூன்று முறை கூவ வேண்டும். நான் ஒரு பொருளை கண்டெடுத்திருக்கிறேன், காணாமல் போயிட்டவர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் என்று மூன்று முறை கூவ வேண்டும். அதுவும் சத்தமாக. அவனுக்கு நன்றாக தெரிய வந்தது, சட்டத்தை அனுசரிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அவன் என்ன செய்கின்றான், மூன்று முறை கூவ வேண்டும் என்று பகலிலே போகக்கூடாது, யாராவது வந்து கேட்டு விடுவார்கள். அப்படி கேட்டு விட்டால் நிச்சயமாக கேட்டு விடுவார், கொடுக்க வேண்டும் என்று அவன் கொடுப்பதற்கு ஆசை இல்லை. அதனால் என்ன செய்கின்றான், இரவு 12 மணிக்கு மேல் எல்லாரும் தூங்குற பிறகு மார்க்கெட்டில் போய் சத்தமாக, நான் ஒரு மோதிரத்தை கண்டுபிடித்து விட்டேன், வைர மோதிரத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று மூன்று முறை கூவுகின்றான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் கதை திறந்து வெளியே வந்துட்டார். மூன்று முறை கூவி முடித்தவுடன், அப்பா என்னப்பா நீ சொன்னீர், சரியா காதை கேட்கல, மீண்டும் ஒரு முறை சொல் என்று சொல்கின்றான். இவன் சொல்கின்றான், சட்டம் என்ன சொல்கிறது, மூன்று முறை தான் கூவ வேண்டும். மூன்று முறை கூவிட்டேன் என்று அவன் போய்விடுகின்றான். இந்த நிகழ்வை இந்த முதல் நிகழ்விலே கொண்டு வருவோம். மூன்று வகையான அன்பை பார்க்கின்றோம். ஒன்று பயத்தினால் ஒரு அன்பு. கடவுளை அன்பு செய்ய வேண்டும், பயத்தினாலா? அதை நாம் யோசிக்க வேண்டும். ஞாயிறு கடன் திருப்பலிக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் கடவுள் தண்டிப்பார் என்று வருவார்கள். அல்லது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு வருவார்கள். அதுதான் பயம் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு நீங்கள் எதை செய்தால் கடவுள் உன்னை அன்பு செய்தார், நீ அன்பு செய்ய வேண்டும். பயத்தினால், சட்டத்தினால், அதிகாரத்தினால் பயந்து கொண்டு நீ அன்பு செய்யாதே. மாறாக ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி வர வேண்டும் என்று ஞாயிற்று திருத்தை சட்டம் கொடுத்திருந்தால் அன்போடுவா? அதற்கு மாறாக போகாவிட்டால் என்ன சொல்வார்கள்? அப்படி பயந்து கொண்டு வருகிறதால் பயத்தினால் என்று சொல்கின்றோம். அதை தான் இயேசு கிறிஸ்து கடுமையாக தண்டிக்கின்றார். லூக்கா 6:46 அருமையாக சொல்கின்றார், நான் சொல்வதை கேட்காது ஏன் இன்னை ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுகிறீர்கள்? அது தேவையல்ல. ஆகவே சொல்வதை கேட்பது என்பது பயத்தினால் அல்ல, அன்பினால் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கு உணர்த்துகின்றார். அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி மத்தேயு 7:21 என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கட்டளைகளை கடைபிடுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதெல்லாம் விண்ணரசில் சேர முடியாது. எவன் ஒருவன் இந்த தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறானோ அவன் தான் போக முடியும் என்று சொல்கின்றாள். பயத்தினால் என்று சொல்லும்போது நம்மிலே எத்தனை பேர் இல்லையா? பயத்தினால் திருப்பலிக்கு வருவோம், பயத்தினால் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருவோம். ஏனென்றால் நரகத்திற்கு போய்விடுவோமோ, அல்லது கடவுள் வெறுத்து விடுவாரோ, மறுத்து விடுவாரோ, ஊருக்கு பயந்து அப்பையன் என்ன செய்வான், ஞாயிற்று பூசிய போற அப்பா அடுப்பார் என்று வருவான். அன்பினால் அல்ல, பயத்தினால். அதுதான் பயம், அது அன்பு அல்ல என்று சொல்லுகின்றான்.
இரண்டாவதாக எதிர்பார்த்த ஒரு அன்பு, அதே கடவுள் விரும்பவில்லை. எதிர்பார்த்து என்று சொல்வது, நான் கடவுளுக்கு இவ்வாறு செய்தால் கடவுள் எனக்கு செய்வார். ஆகவே கடவுளுக்கு நிபந்தனையோடு அன்பு செய்வது அந்த உள்நோக்கு அன்பு அல்ல. மாறாக இந்த உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு எண்ணத்திலே வருகின்ற ஒரு எழுச்சி, அது அன்பு அல்ல. எடுத்துக்காட்ட இரண்டை சொல்லுவோம். ஒன்று, லூக்காஸ் 15 அதிகாரம் 11 32 வசனத்தை வாசிக்கிறோம். அங்க என்ன, காணாமல் போன இந்த ஊதார் மகன் கதை பார்க்கிறோம். ஊதார் மகன் போய்விட்டான், தகப்பனிடமிருந்து சொத்தை பிரித்து கொண்டு போய்விட்டான், திரும்பி விட்டான், மீண்டு வந்து விட்டான். மகிழ்ச்சி கொண்டாடுகிறார் தந்தை, கொழுத்த ஆட்டை அடித்து விருந்து கொண்டாடுகிறார். அப்போ மூத்த மகன் வருகிறான், வியக்கின்றான், ஏன் நான் இவரோடு இத்தனை நாட்களாக இருக்கிறேனே, எதற்காக இவ்வளவு இருக்கிறேன் என்று உணர்ந்து அந்த லூக்காஸ் 29 வசனத்தில் அருமையா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான், தந்தையே நான் உன்னோடு இருந்தேன், நான் எங்கு செல்லவில்லை, சொத்தை பிரித்து கொண்டு செல்லவில்லை, மாறாக உன்னோடு இருந்தேனே, எனக்கு நீ என்ன செய்தாய், எதிர்பார்க்கின்றான். தந்தை தனக்கு சொத்தெல்லாம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து அன்பு செய்கிறார். அது அன்பு அல்ல. அதைதான் சொல்லுகின்றார், எவ்வாறு அன்பு இருக்க வேண்டும் அதையும் சுட்டி காட்டுகின்றார். பவுல் எழுதிய திருமத்தில் பார்க்கின்றோம், பிலிப்பியர்கள் திருமத்திலே 3:8 என்ன சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் இருக்க அனைத்தையும் நான் குப்பை என்று கருகின்றேன், இயேசுவின் அன்புக்கு முன்னால் அனைத்தும் குப்பை என்று முழுமையாக அன்பு செய்தார். அவர் அன்பு செய்கிறாரா செய்யலையா அடுத்த கேள்வி. நான் அன்பு செய்கிறேன் என்று அந்த அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என கருதி இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம் அந்தஸ்தோ ஆணவோ பெருமையோ வேண்டாம், எனக்கு இயேசு ஒருவர் தான் வேண்டும் என்று அன்பு செய்தாரே, அதுபோன்று அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது பார்க்கின்றோம், அன்பினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு ஒன்று, அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த அபிரகாமில் இவங்க ஒரு முறை பலமுறை சொல்லியிருந்தாலும் கூட உங்கள் பயனுள்ளதாக இருக்கு. இந்த இடத்துல அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார், நிறைய பாவியாளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் பார்ப்பதற்காக வெளியே வந்தார். வந்தவுடன் அவரை பார்த்து கேட்கின்றார், நீ என்ன ஜெபித்திருப்பீர்கள், எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உள்நாட்டிலே குழப்பங்கள் நிறையாக இருக்கின்றன, இந்த குழப்பங்கள் நடைபெறும் போது ஆண்டவர் என் பக்கம் இருக்க வேண்டும் தானே ஜெபித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அபிரகாலிங்கன் அருமையாக சிந்தித்தவராக யோசித்தவராக அன்பு கொண்டு அவரை பார்த்து சொல்லுகிறார், அவ்வாறு அல்ல, ஆண்டவர் என் பக்கம்தான் எப்போது இருக்கின்றார், ஆனால் நான் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றேனா, நான் ஆண்டவர் பக்கம் எப்போதுமே இருக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் ஜெபித்தேன் என்று சொல்லி முடிக்கின்றார். அதைதான் அன்பிலே என்று பார்க்கிறோம். 1 யோவான் 4:10 வாசிக்கின்றோம். என்ன அது, கடவுள் நமக்கு அன்பு செய்தார் உண்மைதான், ஆனால் கடவுளை விட நான் அன்பு செய்கின்றேனா, நான் அன்பு செய்கிறேன் என்று பெரிதல்ல, மாறாக கடவுள் அன்பு செய்தார், தம் மகனையே கொடுத்தார், சிலுவையிலே தொங்க வைத்தார், எனக்கா உயிரை கொடுத்தார், என்னை வாழ வைத்தார். ஆகவே என்னுடைய அன்பு எங்கிருந்து வருகிறது, நான் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்று வருகிறது. அன்பினால் என்று சொல்லும் பொழுது கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா பற்றி பேச்சல்ல, நான் அன்பு செய்கிறேன், ஏனென்றால் என்னை படைத்தவர், வாழ வைத்தவர், உறுதிப்படுத்தியவர், இன்று சுகத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவனுக்கு நான் நன்றி மட்டுமல்ல அன்பினால் இணைந்து விடுவேன் என்று வாழ்வதுதான் விரும்புகின்றார். அதைதான் 1 யோவான் 4:6-7 வசனத்தை வாசிக்கும் போது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அன்பு செய்தார்,
ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கின்றார். இறுதியிலே முடிக்கின்றார் வார்த்தை முடியிலே. அன்பு இல்லாதவர்கள் கடவுளை அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுளே அன்பாக இருக்கிறார் என்று முடிக்கின்றார். ஆகிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பினால் ஆண்டவனை அன்பு செய்ய வேண்டும். பயத்தினால் அல்ல, எதிர்பார்ப்பினால் அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் பக்கம் நான் எப்போது இருக்க வேண்டும்? வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் சரி, இடியில் இடித்தால் என்ன, கடலிலும் ஓங்கி எழுந்தால் என்ன, காட்டுத்தீய பற்றி எழுந்தால் என்ன, எதற்குமே நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வு, என்ற சிந்தனை, என்ற எழுச்சி நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை நான் அன்பு செய்ய வேண்டும். அன்பினால் என்ற முதல் பகுதியை பார்த்தோம். இந்த இரண்டாம் பகுதிக்கு பார்ப்போம். இந்த வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், யோவான் 14 வசனத்தில் மீண்டும் சொல்லுகின்ற 18 வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன், உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவர் விண்ணப்பிக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற வார்த்தை இது, நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன், உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் மூன்று பகுதியாக பார்க்கின்றோம். ஒன்று, ஆதியில் எப்படி இருந்தார், தொடக்கணு 3:15 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதன் தவறு செய்து விட்டான், பாவத்தை செய்து விட்டான். அங்கு ஆண்டவர் அன்பு செய்கின்றார். என்ன செய்கின்றார்? உனக்கும் உன் பெற்றுக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவன் தலையை நசுக்குவார் என்று. ஆவியிலேயே நான் கைவிடாத கடவுள், கைவிடாத கடவுள், நான் காக்கின்ற கடவுள், திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று கூறுகின்ற கடவுள் நான் என்று சொல்லி அங்கேயே வன்னிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாது மீண்டும் கூறுகின்றார். விடுதலை பயண 13:21 வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? இஸ்ரவாயல் மக்களை நடத்தி செல்வதற்காக நான் மேகத்தின் தூள் போல வந்து கொண்டிருந்தேன், இரவிலே எரியும் திரியாக ஒளி வெளிச்சாக நான் இரவிலே வழிகாட்டினேன், இரவும் பகலுமாக இஸ்ரவேல் மக்களை நான் வழி நடத்தி சென்றேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் அன்பு, அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆதியிலே இருந்து இன்று வரை நான் யாரை திக்கச்சவனாக விடமாட்டேன். ஆதியில படைப்பின் துடக்கத்திலிருந்தே முதல் மனிதன் கடவுளை மறுத்தான், வெறுத்தான். ஆனால் ஆண்டவர் விட்டு விடவில்லை, திக்கற்ற விடவில்லை, அவரை நான் அன்பு செய்தேன். அதே போன்று தவறுகள் போல செய்திருந்தாலும் அன்பு செய்கிறேன் என்று கூறிக்கொண்டதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதுதான் அன்பு. இரண்டாவதா பார்க்க, ஆவியிலே அன்பு என்ன சொல்லுகின்ற அவர்? இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்தை கேட்டவே, யோவான் 14:16 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களை திக்கற்ற விடமாட்டேன் மட்டுமல்ல, நீங்கள் என்றும் எங்களோடு தங்கும்படி நான் என்னுடைய தந்தையை கேட்பேன், தந்தை உங்களுக்கு துணையாளரை அனுப்புவார், அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறார். நான் போகிறேன், ஆனால் உங்களை கைவிட்டு விட மாட்டேன், திக்கற்றவனாக விட மாட்டேன், ஆவியாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்கின்றார். அதே யோவான் 14:28 வசனத்தில் இயேசு என்ன சொல்கின்றார்? நான் போகிறேன், மீண்டும் வருவேன், ஆனால் ஆண்டவர் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களை வழி நடத்துவார், என்னை விட அவர் பெரியவர், வல்லமிக்கவர் என்று சொல்லி முடிக்கின்றார். அதாவது ஆரம்பத்திலிருந்து நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி முடிக்கின்றார் இயேசு கிறிஸ்து. அதை தான் ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று கேட்கின்றார். எசையா சிறைவாக்கினர் 49:15 வசனத்தை என்ன பாசிக்கின்றோம்? பால் குடிக்கின்ற குழந்தை தாய் மறப்பாளா? மறக்க மாட்டாள். கருத்தாங்கியவள் தன் குழந்தை அன்பு செய்யாதிருப்பாளா? அன்பு செய்வாள். அப்படியே மறந்துடும், நான் உங்களை மறவேன், மறவேன் என்று சொல்லுகின்றார். மறவாத இறைவன் என்றைக்கும் காத்திருக்கின்றார்.
எரேமியா முதல் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பிற கருவிலே உருவாக உண்டே, நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை அறிந்து கொண்டேன். நீ கருவிலே உருவாகிய பிறகு நான் உன்னை திருநிலைப்படுத்தின். அதாவது நீ பிறக்கும் முன்னே உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எப்படி வளருவாய் என்று எனக்கு தெரியும். ஆகவே நான் காக்கின்ற கடவுளாக, கரம் பிடித்து வழி நடத்துகின்ற கடவுளாக, கருணையுள்ள கடவுளாக என்றும் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டுதான் இன்றும் இருக்கின்றார். மூன்றாம் அன்னையிலே என்று குறிப்பிடுகின்றோம். இயேசு அன்னையிலே என்று சொல்லும் மூன்று எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஒன்று, லூக்கா ஒன்றாவது அதிகாரம் 38 வசனம் என்ன பார்க்கிறோம்? இதோ ஆண்டவருடைய அருமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று உரைக்கின்றார். வேளாங்கண்ணி தாய் கடவுளுடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகின்றார். அதுவே யோவான் 2 அதிகாரம் 1-11 வசனத்தை வாசிக்கும் போது காணா ஒரு திருமணத்தில் புதுமை செய்கின்றார். அங்கு நமக்காக பரிந்து பேசுகின்றார். திக்கற்றவனாக விடவில்லை நம்மை. மூன்றாவதாக யோவான் 19 அதிகாரம் 22-30 வசனத்தை வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம்? கல்வாரியிலே, கழுவை நடுவிலே, மூன்று ஆளிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு என்ன சொன்னார்? அம்மா இதோ மகன் என்று சொல்லுகின்றார். அதாவது நான் போகிறேன், உங்களை திக்கற்றவன் ஆகணும், என் தாயையே கொடுத்து செல்கின்றேன், என் தாய் உங்களோடு இருப்பார், வேளாங்கண்ணிலே நடந்து வருவார், மக்களுடைய உள்ளத்தை பார்ப்பார், வந்து உங்களுக்கு துணை செய்வார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எடுத்துக்காட்டுகளை எடுத்து செல்வோம். ஒன்று, கடவுள் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். பயத்தினால் வேண்டாம், எதிர்பார்ப்பினால் வேண்டாம், மாறாக அன்பினால் கடைபிடிங்கள். ஏனென்றால் அபிரகாம் லிங்கன் சொல்வது போல, கடவுள் என்னை அன்பு செய்தார், நான் அவரை அன்பு செய், அதுதான் எனக்கு நோக்கம் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது கருத்தை பார்க்கின்றோம். அங்கு நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஒரு உதாரணம் ஒன்று, நடுக்கடலிலே தத்தளித்த ஒரு கப்பல் இருந்தது. எல்லோரும் இறந்து விட்டார்கள். ஒருவன் மட்டும் தப்பித்து அந்த தூண்டியை கொண்டு வந்து கரையிலே சேர்ந்து விட்டான். அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது கூரை வீடை கட்டியிருந்தான். திடீரென்று ஒரு நாள் எரிந்து விட்டது. அவன் ஜபிக்கின்றான், கடவுளை திட்டுகின்றான், இறைவா ஏன் என்னை காப்பாற்றினாய், அத்தனை மக்கள் மடிந்தார்களே, நான் அவளோடு இருந்தால் இருக்கக்கூடாவா, என்னை ஏன் காத்து கொண்டு வந்தாய், உன் கண் இருக்கிறதா, இதயம் இருக்கிறதா என்றெல்லாம் உள்ளத்தை இருக்கின்ற உணர்வுகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் ஒரு கப்பல் வருகிறது. பார்க்கின்றான், இங்கேயோ குடிசை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை பார்க்கின்றான், மீண்டும் வருகிறது, அருகிலே அருகிலே வந்து விட்டது. அப்போது ஏன் வந்தீர்கள், நான் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா உன்னை காப்பாற்ற வேண்டும் தானே, குடிசை எரித்து விட்டாய், அதனால் தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று சொல்லி முடிக்கின்றார். கடவுள் ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் கூட, ஒரு வாழ்விலே ஒரு வகையான கஷ்டங்களை மன நிம்மதியை கொடுத்தாலும் கூட, மறுவழி கதவை திறந்து விட்டு உதவி செய்வார் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. நாம் ஆண்டரோடு இணைந்திருப்போம். ஒரு நிகழ்வு ஒன்று, வினோலியா அரச மரம் தெரு கோணாவட்டம் வேலூர். வினோலியா நோகநாத் என்ற நாங்கள் ஆதிலே கர்நாடகத்தை சார்ந்தவர்கள். என் மகன் பிறந்தபோது நன்றாகத்தான் இருந்தான். ஒரு நாள் உறவு வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கு ஏதோ ஒரு வகையான தண்ணீர் இருந்தது. அது எங்களுக்கு தெரியாது. அத்தண்ணீரை குடித்து விட்டான். குடித்து சிறிது நேரம் கழித்து மயக்கமற்று கீழே விழுந்து விட்டான். உடனே நாங்கள் தூக்கி கொண்டு போய் KJF என்ற மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம். அவசர சிகிச்சை செய்து பார்த்தோம், ஒன்றும் பயனல்ல. 13 நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு மீண்டும் CMC கொண்டு போனோம்.
அங்கும் பயனல்ல. அங்கு போன பிறகு 60,000 கொடுங்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். 5 நாட்கள் சீமையிலே வைத்திருந்தோம், ஆனால் அதுவும் முடியல. ஆனால் ஆரம்பத்திலேயே நாங்கள் தாய் விபக்தி உண்டு, ஏன் மறந்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. அந்த அம்மா சொல்லும் போது தாய் என்பது தெரியும், ஆனால் நான் கண்ணீர் வடித்து என காட்டி கொடுக்கவில்லை. எல்லாரும் முடியவில்லையே முடியவில்லையே முடியவில்லை என்ற வார்த்தை சொன்ன பிறகுதான் முடியும் என்ற வார்த்தை எங்கு இருக்கிற வேளாங்கலுக்கு சென்றால்தான் கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு வந்தது. அதனால் தான் ஓடோடி வந்தேன் ஃபாதர், நான் தெவித்துக் கொண்டிருக்கிற அழுகின்ற கண்ணீர் வடித்தை தெவித்து இங்குள்ள தண்ணீரை கொண்டு போய் தடவினி குணமாகிவிட்டான். 3 நாள் குணமாகிவிட்டான். எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு பண செலவு, அது வெறுதல்ல. அந்த அம்மாவிடம் இருந்த ஒரு பற்று, பற்றச்சால் பற்றி நீ பற்றிக் கொள்கிற பண்பு, தாயிடம் இல்லாத சொல் இல்லை என்ற நினைவு, அதை தான் நீங்கள் தாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் தாங்கி செல்வது அன்பினால் என்று சொல்லும் போது, அன்னையினே என்று சொல்லும் போது, அன்னையே அன்பே எங்களோடு இருமா, எங்களை பாதுகாக்குவாமா, எல்லாம் நீதாமா, தாயும் நீவா இருக்கிறியுமா, தந்தை நீயாமா இருக்கின்றா, அன்பு நீயா இருக்கிறியம்மா, அழுது கொண்டிருக்கிறோமா, எங்களை யாரும்மா காப்பாற்றுங்கள், உமா ஊர்வராதான் முடியும் என்று அழுங்கள். தாய் கொடுப்பார். உடைய அழுகையின் குரலை கண் விழித்து காத்திருக்கிற தாய் ஒருபோது கைவிட மாட்டால் என் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இறைவன் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.